கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் குளிர்ந்த தட்ப வெப்பமும் மண் வளமும் இருப்பதால் ரோஜா, கேரட், பீன்ஸ், பூகோஸ், முட்டைக்கோஸ் உள்ளிட்ட காய்கறி வகைகளும் கீரை வகைகளும் பயிரிடப்பட்டு வருகின்றன. பைரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மென்பொறியாளர் கிரண், MBA பட்டதாரி சுதாகர் ஆகியோர் இயற்கை விவசாயத்தில் பிரக்கோலியை பயிரிட்டு லாபம் ஈட்டி வருகின்றனர். பிரக்கோலியை பயிரிட ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் செலவிடுவதாக கூறும் இவர்கள், பூகோஸ் நிர்ணயிக்கப்பட்ட விலையாக 1 கிலோ 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை வியாபாரிகளே தோட்டங்களில் பெற்று செல்வதாகவும் தெரிவித்துள்ளனர். இதய நோயாளிகளுக்கும் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த பிரக்கோலி மருந்தாக பயன்படுவதாக சுதாகர் தெரிவித்துள்ளார். ஒசூர் பக்கத்தில் இருக்கிற பைரமங்கலம் வில்லேஜ்ல இருக்கோம். நாங்கள் ஃபேமிலி வைஸா விவசாயம் பண்ற ஃபேமிலி தான். சின்ன வயசுல இருந்து விவசாயம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடி கஷ்டப்படுறதை விட விவசாயம் செஞ்சு முன்னுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஆசையில இயற்கையான விவசாயத்துக்கு வந்திருக்கோம். இந்த பிரக்கோலி வந்து டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ற ஒரு மருந்தா இருக்கு. ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கும் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் இது ஒரு ஆர்கானிக் வெஜிடபிள் மருந்து, மெடிசன் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நிறைய எக்ஸ்போர்ட் போயிட்டு இருக்கு. ஹோசூர் பகுதியில் தக்காளி, வாழை, பூ என மாறி மாறி பயிரிட்டும் லாபம் கிடைக்காமல் விவசாயத்தை வெறுக்கும் நிலையில் இது போன்ற வருவாய் ஈட்டக்கூடிய வகையில் பிரக்கோலியை தேர்ந்தெடுத்ததாகவும் இந்த இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர். பிரக்கோலின்றது வந்து கிரீன் கலர் காலிஃபிளவர் போட்டிருக்கோம். இது ஒரு ஏக்கராக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் செலவு வருது. ஆனால் ஒரு இது வந்து எடுக்கிறது வந்து ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அது மாதிரி 5-star ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நமக்கு இது ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துலேருந்து 1.5 லட்சத்து வரைக்கும் லாபம் கிடைக்குது. நம்ம ஒரு ஏக்கராக போட்டிங்கன்னா ஒரு 1.5 டன்லேருந்து 3 டன் வரைக்கும் நம்ம எப்படி வளர்க்குறோமோ அந்த மாதிரி வரும். இது யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஆர்கானிக் மருந்து தான் அடிக்கிறோம். எதுவுமே பாய்சன்லாம் அடிக்கிறது இல்ல. பட்ட படிப்பை முடித்து வேலைக்கு அலைந்து நேரத்தை வீணாக்குவோர் மத்தியில் சுதாகர், கிரண் மற்ற இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக இருந்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக ஹோசூர் செய்தியாளர் ரமேஷ்.